வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்னைக்கு வந்து பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சம் போல் எண்ணெய் வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். நான் வந்து இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட இப்போ சேர்த்து போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பொடியாக கட் பண்ண பீன்ஸ் கொஞ்சம் அதோட கொஞ்சம் போல் கேரட் துருவுனது தேவையான கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இது நான் வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டுருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உள்ளே வைக்கிற மசாலைக்கு உப்பு போதுமானு மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இதை வந்து பிரெட்டுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். வந்து பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிரெட்டில் இருக்கிற ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறது வந்து சிரமமாக இருக்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணிடுங்க. இந்த ஓரங்களை தண்ணி வச்சு நனைச்சி விட்டுட்டாக்க ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சென்டரில் அவ்வளோ தண்ணி வேண்டாம், ஓரத்தில் மட்டும் போதும். நான் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கலவையை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பிரெட்டுக்குள்ளே வச்சுட்டு இதுவாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு கார்னர்ஸையும் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால நல்லா அமுக்குனிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். இந்த இடத்தையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு இந்த ஓரம் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஒட்டலைன்னு சந்தேகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசாக அந்த மாதிரி நினச்சிட்டு திருப்பி அமுத்தி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா சொத சொதன்னு எண்ணெயை குடிக்கும், அதனால லேசாக தண்ணி வச்சிங்கன்னா போதும். ஸோ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.